வணக்கம், இது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன். நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்கள். வஞ்சமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். தேர்வில் இடம்பெறும் மிகவும் முக்கியமான வினாக்கள். இரண்டாம் திருவிக்கா என்று அழைக்கப்படுபவர் மாப்போ சிவஞானம். மணிப்பிரவாள நடை என்பது சமண பௌத்தர்களால் தோன்றியது. தொல்காப்பியர் ஆயுதத்தை சார்பெழுத்து என்கிறார். வீர சோழியம் ஆயுதத்தை தனி ஒளியாக கருதுகிறது. கம்பராமாயணம், சீவக சிந்தாமணி போன்ற காப்பியங்கள் சோழர்காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள் ஆகும். வீர சோழியம், நேமிநாதம், நன்னூல் போன்ற இலக்கணங்கள் சோழர்காலத்தில் தோன்றியவையாகும். இடைக்கால இலக்கியமாகிய அப்பர் தேவாரத்தில் யார் என்பது ஆர் என்று மாறியுள்ளது. கின்று என்ற இடைநிலை முதல் முதலில் பரிபாடலில் காணப்படுகின்றது. இன்பத்தையே பொருளாக கொண்டு பாடப்படும் நூல் பரிபாடல். திருத்தொண்டர் திருவந்தாதியை இயற்றியவர் நம்பி அண்டார் நம்பி. வீரமா முனிவர் இலக்கிய சுவடிகளை தேடி எடுத்ததால் சுவடி தேடும் சாமியார் என்று அழைக்கப்பட்டார். சாந்தா சாஹிப் வீரமா முனிவருக்கு அளித்த பட்டம் இஸ்மத் சந்நியாசி. தூது இலக்கியத்திற்கு வேறு பெயர் வாயில் இலக்கியம், சங்க இலக்கியம். இஸ்லாமியர் பாடாத இலக்கியம் பள்ளி இலக்கியம். வள்ளைப்பாட்டை திரு பொற்சுண்ணம் என்று கூறியவர் மாணிக்க வாசகர். சங்ககாலத்தில் கண்ணெழுத்து எழுத்து வழக்கில் இருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. தமிழ் மொழியில் உள்ள சாசனங்கள் வட்டெழுத்து, தமிழெழுத்து ஆகிய இருவகை எழுத்துக்களால் எழுதப்பட்டு வந்தன. சோழ நாட்டிலும் தொண்டை நாட்டிலும் கிபி 7ஆம் நூற்றாண்டிலிருந்து பொறிக்கப்பட்ட சாசனங்கள் தமிழ் எழுத்துக்களில் உள்ளன. 10ஆம் நூற்றாண்டுக்கு பின் பாண்டி மண்டலம் சோழர்கள் கைப்பற்றியதும் அங்கு வட்டெழுத்துக்களின் சாசனங்கள் பொறிக்கப்பட்டன. சேர நாட்டில் சோழர் ஆதிக்கத்தால் வட்டெழுத்து வழக்கிழந்த பின் அதன் கிளையாக கோல் எழுத்துக்கள் தோன்றின. பொருத்துக, அகாடமி, கல்விக்கழகம், இன்சூரன்ஸ், ஈட்டுறுதி, ஐக்கியம், ஒற்றுமை, கிஸ்தி, நிலவரி. கிரேக்க மொழியின் வரவால் எகிப்திய மொழி சிதைந்தது. பட்டினப்பாலையை பயண வழிகாட்டி நூல் என்று வழங்குவர். நெடுநல் வாடையை அழியாது நீளும் நல்வாடை என்று கூறுபவர் திருவி கல்யாண சுந்தரனார். நெடுநல் வாடையை அழியாது நீளும் நல்வாடை என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். தமிழுக்கும் மலையாளத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு என்று கூறியவர் யமனோ. இந்திய வரி வடிவங்களின் தாய் பிராமி மொழி. தமிழ் மொழியில் தோன்றிய இரண்டாவது திருக்குறள் புறநானூறு. ஷேக்ஸ்பியரின் நாடகங்களை தமிழில் தந்தவர் நடேச சாஸ்திரி. களப்பிரர்கள் போற்றிய மொழி பாலிமொழி. களப்பிரர்கள் பிராமியிலும் பல்லவர்கள் கிரந்தத்திலும் தமிழை எழுதினார்கள். சங்ககால எழுத்து முறை வட்டெழுத்து முறை. நன்றி.